இன்னையோட கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வேளாண்மைக்கான தனி அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஒரு வேளாண்மைக்கான தனியான ஒரு அருங்காட்சியகம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் தான். நெக்ஸ்ட் ஒன், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காலி வெங்கையா. நெக்ஸ்ட் ஒன், பிரதமர் அறிவித்துள்ள உத்வகம் திட்டத்தின் நோக்கம் என்ன? இந்த உத்வகம் அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா கட்டமைப்பு மேம்பாடு. கட்டமைப்பு மேம்பாடு, ஒரு கட்டமைப்பை வந்து மேம்பாடு செய்வதற்கான ஒரு திட்டம் தான் உத்வகம் திட்டம். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு அரசின் கல்பனா சாவ்லா விருது பெற்றுள்ளவர் யார்? நிறைய பேர் பெற்றிருக்காங்க, கீழே வந்து யார்னா டாக்டர் பி சண்முகப்பிரியா, அதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது, மகாத்மா காந்தி தங்கப்பதக்கம் உருவாக்க எந்த நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது? அமெரிக்கா. அமெரிக்காவில் தான் மகாத்மா காந்தி தங்கப்பதக்கம் உருவாக்க அந்த நாட்டில் வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. சமீபத்தில் காலமான சின்மயி சட்டர்ஜி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையவர் தான் சின்மயி சட்டர்ஜி. இவர் சமீபத்தில் காலமாயிட்டார். எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. நெக்ஸ்ட் ஒன், ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலைநகரம் காபூல். ஆப்கானிஸ்தானோட தலைநகரம் எது? காபூல். அடுத்தது, தமிழ்நாட்டில் சமையல் எண்ணெயை பயோடீசலாக மாற்றும் திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமையல் எண்ணெயை வந்து பயோடீசலாக மாற்றும் இடம் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஸோ சரியான ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட் ஒன், இந்திய ரிசர்வ் வங்கியின் 2021 நிதி உள்ளடக்கங்கள் குறியீடு மதிப்பு என்ன அப்படின்னா 53.9. இந்திய ரிசர்வ் வங்கியோட 2021 நிதி உள்ளடங்கள் குறியீடு மதிப்பு என்னென்னா 53.9, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கருக்கலைப்பு பெண்களின் உரிமை சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ள உயர்நீதிமன்றம் எது? கேரளா. கருக்கலைப்பு பண்ணுறது வந்து ஒரு பெண்ணோட உரிமை அப்படின்னு எந்த உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் தீர்ப்பளித்தாங்கன்னு பார்த்தோன்னா கேரளாவில் தான். எந்த நாட்டை சேர்ந்த 75 அகதிகளுக்கு 75வது சுதந்திர நாளில் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது? பாகிஸ்தான். பாகிஸ்தானை சேர்ந்த 75 அகதிகளுக்கு வந்து நம்ம 75வது சுதந்திர தினத்தில் இந்திய குடியுரிமை கொடுத்துருக்காங்க. எந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு? பாகிஸ்தான். அடுத்தது, இந்தியாவின் 3வதாக வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் அறிவித்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் தான் 3வதாக வேளாண்மைக்குன்னே தனி பட்ஜெட் அறிவித்துள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் எத்தனை வகைகள் இடம்பெற்றுள்ளது? 52. அடுத்த கொஸ்டின், சுடோகோவின் தந்தை என புகழப்படும் மஹிகாஜி எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜப்பான். அடுத்தது, சத்பவனா தினம் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20 தான் சத்பவனா தினம் வந்து கொண்டாடப்படுறது. அடுத்தது, ஒரு நாள் சிறை கைதி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநில அரசு கர்நாடகா. ஒரு நாள் சிறை கைதி, ஒரு ஏதாவது தப்பு செஞ்சால் ஒரு நாள் வந்து சிறை தண்டனை வந்து சிறை கைதியாக இருக்கலாம். அந்த திட்டத்தை வந்து அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எதுனா கர்நாடகா. அடுத்த கொஸ்டின், மணிராங் சிகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஹிமாச்சல பிரதேசம். மணிராங் சிகரம் வந்து எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்தது, நாட்டின் மிகப்பெரிய சூரிய மின் திட்டம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது? ஆந்திரா. ஆந்திராவில் தான் நாட்டிலேயே மிகப்பெரிய சூரிய மின் திட்டம் வந்து துவங்கப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின், எந்த நாடு சமீபத்தில் 3 குழந்தைகள் கொள்கையை அறிமுகப்படுத்தி உள்ளது? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று தான், சமீபத்தில் வந்து 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எதுனா சீனா. ஏன்னா சீனாவில் தான் இதுவரைக்கும் மக்கள் தொகை அதிகமுள்ள முதல் நாடு எதுனா சீனாவாக இருந்துச்சு. இப்போ அதில் கம்மியாக இருக்கிறதுனால அந்த அரசு வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, 3 குழந்தைகளை வந்து பெற்றுக்கலாம்னு. அடுத்தது, சமீபத்திய மெல்போர்ன் இந்திய திரைப்பட விழாவில் 2021 சிறந்த நடிகர் விருது பெற்றுள்ளவர் யார் அப்படின்னா மனோஜ் பாஜ்பாய். மெல்போர்ன் இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர் விருது பெற்றவர் மனோஜ் பாஜ்பாய். அடுத்தது, நாட்டில் முதல் மின்சார வாகன நெடுஞ்சாலை எங்கு உருவாகியுள்ளது?
டில்லி சிண்டிகர். அடுத்த குவஸ்டின், மணிப்பூர் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? கணேசன். அடுத்தது, உலக சமஸ்கிருத தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 22 தான் உலக சமஸ்கிருத தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் முதல் புகை கோபுரம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? டெல்லி. அடுத்த குவஸ்டின், செய்திகளில் காணப்பட்ட கொன்கன் பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கு இடையேயானது? இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்குமான ஒரு இதுதான் கொன்கன் பயிற்சி, அதாவது இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும். அவ்வளோதான் இன்னையோட டிஎன்பிஎஸ்சி குவஸ்டின்ஸ். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.